தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவல் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஓராண்டுக்கு முன்பாக இதே நாளிலே இறைவன் தம்மிடம் அழைத்து கொண்ட திருமதி குளோரி அவருடைய ஆன்மை இளைப்பாற்றிக்காக ஜெபிப்பதற்காக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வந்திருக்கின்றோம். இந்த இறப்பு எதிர்பாராத ஒரு இறப்பு என்றாலும் கூட இறைவனுடைய எண்ணங்களை நம்மால் அறிந்து கொள்ள முடிவதில்லை. அவர் நோயினால் சில ஆண்டுகள் துன்பப்பட்ட பொழுதும் கூட அதையெல்லாம் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு சகித்து கொண்டு வாழ்ந்தவர். அதெல்லாம் உடல்நிலை சரியாகி நல்ல முறையிலே இனிமேல் வாழப்போகின்றார் என்று நாம் நினைத்திருந்த நேரத்திலே இந்த விபத்து எதிர்பாராத விதமாக நடந்தது நமக்கு அதிர்ச்சியை கொடுத்த ஒரு நிகழ்வாக அமைந்திருந்தது. நம்முடைய சகோதரர் திரு ஞான பிரகாசம் அவர்களுக்கு நம்முடைய ஆழ்ந்த வருத்தங்களையும் இரங்கலையும் நாம் தெரிவிக்கின்ற வேளையிலே இறைவன் அவரோடு இருந்து அவரை தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் அவருக்கு பக்கபலமாக இருந்து அவருக்கு சக்தியையும் வல்லமையும் கொடுத்து அவரை உடனிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று அவருக்காக சிறப்பான விதத்தில் இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். இறந்த நம் சகோதரி குளோரி அவர்கள் இறைவனுடைய அருளினாலும் இரக்கத்தினாலும் அவருடைய பாவங்களிலிருந்தும் குற்றம் குறைகளிலிருந்தும் மன்னிப்பு பெற்று இறைவன் வழங்குகின்ற நிலையான வீட்டில் விண்ணக வீட்டில் அவர் என்றும் இறைவனோடு வாழுகின்ற அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவருக்காய் நாம் உருக்கமாய் இந்த திருப்பலை அர்ப்பணித்து மன்றாடுவோம். இந்த கருத்துக்களோடு நாம் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலியானது இறைவனுக்கு உகந்ததாயிருக்க நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகள் பலவீனங்கள் தடையாக இருப்பின் அவற்றுக்காக மனவருந்தி இறைவனின் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளையும் உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே
ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளை உலையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளமன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, நம்பிக்கையாளரின் மாட்சியும் நேர்மையாளரின் வாழ்வுமானவரே, உம் திருமகனின் இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் நாங்கள் மீட்க பெற்றுள்ளோம். எமது உயிர்ப்பின் மறைபொருளை அறிந்து கொண்ட உம்மடியார் குளோரி, உமது இரக்கத்தால் நிலையான பேற்றின் மகிழ்ச்சியை சுவைக்க தகுதி பெறுவாராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றி பிறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நாம் இவ்வுலகில் குடியிருக்கும் உடலாகிய கூடாரம் அழிந்து போனாலும் கடவுளிடமிருந்து கிடைக்கும் வீடு ஒன்று விண்ணுலகில் நமக்கு உண்டு. அது மனித கையால் கட்டப்படாதது, நிலையானது என்பது நமக்கு தெரியும் அல்லவா? ஆகவே நாங்கள் எப்போதும் துணிவுடன் இருக்கின்றோம். இவ்வுடலில் குடியிருக்கும் வரையில் நாம் ஆண்டவரிடமிருந்து அகன்று இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலே வாழ்கிறோம். நாம் துணிவுடன் இருக்கின்றோம். இவ்வுடலை விட்டகன்று ஆண்டவரோடு குடியிருக்க விரும்புகின்றோம். எனவே நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் அதிலிருந்து குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராய் இருப்பதே நம் நோக்கம். ஏனெனில் நாம் அனைவருமே கிறிஸ்துவின் நடுவர் இருக்கை முன்பாக நின்றாக வேண்டும். அப்போது உடலோடு வாழ்ந்தபோது நாம் செய்த நன்மை தீமைக்கு கைமாறு பெற்றுக்கொள்ளுமாறு ஒவ்வொருவரின் செயல்களும் வெளிப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மாங்கள் நீரோடைய ஆர்வமாய் நாடுதல் இறைவா என்னெஞ்சும் உம்மை நாடிடுதே. குருவிக்கு வீடும் கிடைத்தது, அகைவிலான் குஞ்சுக்கு கூடும் கிடைத்தது. அடைக்கலான் குருவிக்கு வீடும் கிடைத்தது, அகைவிலான் குஞ்சுக்கு கூடும் கிடைத்தது. ஆனால் இறைவாயே
அதிகாரம் 11 இறை வசனங்கள் 17-லிருந்து 27 முடிய. இயேசு பெத்தானியாவுக்கு வந்தபோது லாசரை கல்லறையில் வைத்து ஏற்கனவே 4 நாள் ஆயிற்று. பெத்தானியா எருசலேமுக்கு அருகில் ஏறக்குறைய 3 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. சகோதரர் இறந்ததால் மார்த்தா மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்திருந்தனர். இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவர் எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டில் இருந்து விட்டார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர் தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழும் போது அவனும் உயிர் தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர் தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருக்கும் என்று நம்புகிறேன் என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையசுவில் பிரியமானவர்களே, இன்று நம்மை எல்லாம் விட்டு விண்ணகத்திற்கு சென்ற நம் சகோதரி குளோரி அவருக்காக நாம் ஜெபிக்க இங்கு வந்திருக்கின்றோம். அவரை அவரின் பிரிவை ஏற்றுக்கொள்வது சிறிது தயக்கமாக இருந்தாலும் ஆண்டவரின் பாதத்தில் அவரை சமர்ப்பிப்போம். அவருக்காக இந்த திருப்பலை நாம் ஒப்புக் கொடுப்போம். ஒரு முறை ஒரு பெண்ணானவள் அவருடைய குழந்தையை மிகவும் அன்பு செய்து வந்தாள். அந்த குழந்தை சிறிது காலம் கழித்து நோய் வாய்ப்பட்டு இறந்து விட்டார். ஆனால் அந்த பெண்மணியானவள் அந்த இறப்பை ஏற்றுக்கொள்வதற்கு மிகவும் கடினப்பட்டாள். மாறாக அந்த ஊரில் உள்ள பெரியவர்கள் மருத்துவர்களை அணுகி, எப்படியாவது என்னுடைய குழந்தைக்கு உயிர் கொடுத்து விடுங்கள் என்று ஒவ்வொருவருடைய காலில் விழுந்து கேட்டார். ஆனால் அந்த ஊரில் இருந்த அனைவரும் அந்த பெண்மணியை பார்த்து, உன்னுடைய குழந்தை ஏற்கனவே இறந்து விட்டார், அவருக்கு உயிர் கொடுப்பது மிகவும் கடினம், ஆகையால் தயவு செய்து உங்களுடைய குழந்தையை கொண்டு சென்று புதைத்து விடுங்கள் என்று அந்த பெண்மணிக்கு அறிவுரை கூறி அனுப்பினார்கள். இருந்தாலும் அந்த பெண்மணியால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. வீட்டிற்கு கொண்டு வந்து வைத்திருந்தார். ஒரு நாள் ஆயிடுச்சு, இரண்டு நாள் ஆயிடுச்சு, இருந்தாலும் அவளுக்கு அந்த இறப்பை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு கடினமான நிகழ்வாகவே இருந்தது. இதை பார்த்த அந்த ஊரில் இருந்த பெரியவர்கள் இறுதியாக ஒரு முடிவை அந்த பெண்மணிக்கு கூறினார்கள். ஒரு யோசனையை கூறினார்கள். அதாவது, உன்னுடைய குழந்தைக்கு உயிர் கொடுக்க ஒருவரால் மட்டுமே முடியும். அவர் அந்த மலையில் இருக்கின்றார். அந்த மலையில் இருக்கும் குருவானவரை நீ சென்று சந்தியும், அவர் உங்களுடைய குழந்தைக்கு உயிர் கொடுக்க இயலும் என்று அந்த பெண்மணியை பார்த்து அந்த ஊர் பெரியவர்கள் கூறினார்கள். அந்த பெண்மணிக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது. அப்பொழுது விரைந்து சென்று அந்த குருவானவரை அவர் சந்தித்தார். அந்த குருவானரிடம் நடந்த அனைத்தையும் கூறினார் அந்த பெண்மணி. அதற்கப்புறம் அந்த பெண்மணியை பார்த்து அந்த குருவானவர் கூறினார், நான் உன்னுடைய குழந்தைக்கு உயிர் கொடுக்கிறேன், அதற்கு கைமாறாக நீர் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று அந்த பெண்மணியிடம் கேட்டார். அதற்கு அந்த பெண்மணி, என் குழந்தை உயிர் பிழைத்தால் போதும், நான் எதுவென்றாலும் செய்வேன் என்று அந்த குருவானவரை பார்த்து கூறினார். அதற்கு அந்த குருவானவர் கூறியது, நீர் கீழே விரைந்து சென்று ஊருக்குள் சென்று யாராவது ஒருவிடமிருந்து ஒரு பிடி அளவு கோதுமையை மணியை வாங்கி கொண்டு வாரும் என்று அந்த பெண்மணியிடம் அறிவுறுத்தினார். மேலும், நீர் எந்த வீட்டிலிருந்து கோதுமை மணி வாங்குகிறாயோ அந்த வீட்டில் இதுவரையும் ஒரு இறப்பும் ஏற்பட்டிருக்க கூடாது என்றும் அறிவுறுத்தி அனுப்பினார். இந்த பெண்மணியானவள் விரைந்து சென்று ஒவ்வொரு வீடாக சென்றால் முதல் வீட்டை அணுகினார். கோதுமை மணியை தந்தார்கள். இறுதியாக அந்த பெண்மணி அந்த வீட்டில் உள்ளவரிடம் பார்த்து கேட்டார், உங்கள் வீட்டில் யாராவது இறந்திருக்கிறார்களா என்று கேட்டார். அதற்கு அந்த வீட்டில் உள்ளவர்கள், ஆம், எங்களுடைய பாட்டி, எங்களுடைய மூதாட்டி இறந்து இருக்கிறார் என்று கூறினார். அதன் பிறகு அவர் அதை விட்டுவிட்டு அடுத்த வீட்டிற்கு சென்றார். இதே போன்று ஊரில் உள்ள எல்லா வீட்டிற்கும் சென்று விட்டார். எல்லா வீட்டிலும் இறப்பு என்பது நிகழ்ந்துள்ளது. ஆகையால் அப்பொழுது தன்னுடைய நினைவுக்கு வந்தது என்று திரும்பி வந்து தன்னுடைய குழந்தையை அடக்கம் செய்துவிட்டு அதன் பிறகு அந்த குருவானவரை போய் சந்தித்தார். அப்பொழுது அந்த குருவானவரை பார்த்து அந்த பெண்மணி கூறினார், நான் கோதுமை மணி வாங்கினேன், ஆனால் இறப்பு என்பது எல்லாருடைய வீட்டிலும் நிறைந்திருந்திருக்கிறது. அது வாழ்க்கையின் ஒரு நியதியாகவே இருக்கின்றது. ஆகையால் தான் என்னுடைய மகனை நான் அடக்கம் செய்து விட்டேன் என்று கூறினார். அதற்கு அந்த குருவானவர் கூறுகின்றார், இறப்பு என்பது பிறப்பும் இறப்பும் நம்மோடு கலந்தது. இந்த உலகத்தில் ஒருவர் பிறந்து விட்டால் என்றால் கண்டிப்பாக அவருக்கு இறப்பு என்பது நிச்சயம். ஆகையால் இறைப்பை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று அந்த பெண்மணியை பார்த்து கூறினார். இறப்பு என்பது கிறிஸ்துவ வாழ்வுக்கு ஒரு முடிவல்ல, மாறாக அது விண்ணகத்தை நோக்கி செல்கின்ற அடுத்த பயணம். இறப்பு ஒரு முக்கியமான நிகழ்வு, ஏனென்றால் அதுதான் நம்முடைய விண்ணக வாழ்வுக்கு ஒரு பிறப்பாக அமைகின்றது. ஆனால்
என்னதான் நாம் சொன்னாலும் இறப்பை ஏற்றுக்கொள்வது ஒரு தயக்கமாகவும் ஒரு அச்சமாகவும் ஒரு பயமாகவும் தான் இருக்கும். இதைத்தான் எபிரேயர் கீதை திருமுகத்தில் அதிகாரம் 2 இறைவசனம் 14 நாம் வாசிக்கின்றோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் நம்மை இறப்பிலிருந்து சாவிலிருந்து விடுவிக்க, நம்மை மீட்பிற்காக அழைத்து செல்ல அவர் இந்த உலகத்திற்கு மனிதனாக பிறந்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் புனித பவுல் அடிகளார் கொரிந்தியர்களுக்கு அவர் கூறுகின்றார், நான்கு காரணங்கள் நாம் இறப்பை ஏற்றுக்கொள்வதற்கு. முதலாவதாக, இந்த உலகம் ஒரு கூடாரம். இந்த உலகத்தில் நாம் வாழ்வது ஒரு கூடாரத்தை போன்றது. எப்படி ஒரு கூடாரம் ஒரு நிலையற்றதோ, நாம் ஒரு ஊருக்கு செல்லும் பொழுது ஒரு கூடாரத்தை நாம் அமைத்துக் கொள்கிறோம், அது ஒரு நிலையற்றது, பாதுகாப்பற்றது, எந்த சூழ்நிலையிலும் அது நமக்கு ஆபத்தை ஏற்படுத்தும், ஒரு சங்கடமான வாழ்க்கையை உருவாக்கும். அதே போன்றுதான் நாமும் இந்த உலகத்தில் வருவது ஒரு நிலையற்ற வாழ்வு. இந்த நிலையற்ற வாழ்வை நாம் வாழ்வது நம்முடைய விண்ணக வாழ்வுக்கு வழி அமைப்பதாக அமைகின்றது. இரண்டாவதாக, இறப்புக்கு அப்புறம் நமக்கு என்ன நிகழ்வது என்று தெரியவில்லை, அதனால் இறப்பை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு அச்சம் இருக்கின்றது. பழங்குடியினர் சமுதாயத்தில் இறப்பை அவர்கள் இவ்வாறு அவர்கள் வைத்திருந்தார்கள், இறந்த பிறகு அதனுடைய ஆன்மாவானது இந்த உலகத்திலே ஒரு இருளான இடத்திலே எங்கு அமைதியோ எங்கு சந்தோஷமோ துன்பமோ இராத இடத்தில் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் வந்து நம்பிக்கொண்டிருந்தார்கள். இஸ்லாமிய மதத்திலும் இப்படிதான் ஒரு நம்பிக்கை இருந்தது. அதாவது, இறந்த பிறகு அவர்களுடைய செயலுக்கேற்ப அவர்களை விண்ணகத்திற்கும் நரகத்திற்கும் செல்லப்படுகிறார்கள் என்று அவருடைய இஸ்லாமிய மதத்தில் அவர்கள் நம்பியிருந்தார்கள். ஆனால் புனித பவுல் அடிகளார் இறப்பை பற்றி இப்படி கூறுகின்றார், நாம் அனைவரும் இறந்த பிறகு நாம் அனைவரும் விண்ணகத்திற்கு கடவுள் முன்பாக செல்கின்றோம், கடவுளை முகமுகமாக தரிசிக்கின்றோம் என்ற வாய்ப்பு நமக்கு கொடுத்துள்ளார் இறைமகன் இயேசு கிறிஸ்து என்று இறப்பை பற்றி நமக்கு அவர் ஆணித்தரமாக கூறுகின்றார். மேலும் நாம் இந்த உடல், இந்த மனித உடல் அழிக்கப்பட்டு மாறாக மாட்சிக்குரிய விண்ணகத்திற்குரிய உடலை நாம் பெறுகின்றோம் என்றும், அனைவரும் இறந்த அனைவரும் விண்ணகத்திற்கு நமக்கு இடம் இருப்பதாகவும் அவர் நமக்கு கூறுகின்றார். மூன்றாவதாக, நிலை வாழ்வை பெறுவதற்கு அவர் மிகவும் ஏக்கத்தோடு இருந்தார். எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. ஏனென்றால் பிலிப்பியர் கீதை திருமுகம் அதிகாரம் 1 இறைவசனம் 21 நாம் வாசிக்கின்றோம், நான் வாழ்ந்தால் கிறிஸ்துவுக்கே, நான் இறந்தால் எனக்கு அது ஆதாயமே என்று அவர் கூறுகின்றார். ஏனெனில் இந்த உலகத்தில் வாழ்வது ஒரு நிலையற்ற வாழ்வு. அது நாம் எப்பொழுது என்ன செய்வோம் என்று தெரியாத வாழ்வு. இந்த உலகத்தின் வாழ்வு முடிவில் தான் நாம் நிலை வாழ்வை தொடங்க முடியும். இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு சொத்துக்கள், பணங்கள், பொருட்கள் சேர்த்து வைத்தாலும் அது உண்மையானதல்ல, அது நிலையானதல்ல என்று கூறுகின்றார். நான்காவதாக, நாம் இறக்கும் பொழுது நமக்கு மீட்பு உறுதி என்றும் கூறுகின்றார். ஆகையால் இந்த நான்கு காரணங்கள் தான் நாம் இறப்பை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு ஆணித்தரமாக, ஒரு அச்சாணியாக இருக்கின்றது. எந்தவித பயமின்றி நாம் இறப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று புனித பவுல் அடிகளார் முதல் வாசகத்தில் கூறுகின்றார். இன்று நற்செய்தி வாசகத்தை நாம் பார்த்தோம் என்றால் லாசரின் இறப்பு நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். அந்த நிகழ்வு நமக்கும் வெளிப்படுத்தும் செய்தி என்னவென்றால் நம்பிக்கையை வளர்க்கின்றது. ஏனெனில் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், நானே உயிர்த்தெழுதலும் வாழ்வும், என்னை நம்புவோர் என்றுமே வாழ்கின்றார் என்று அவர் கூறுகின்றார். ஆகையால் அன்பு இறை சமூகமே, நாமும் நம்மை விட்டு பிரிந்து சென்ற சகோதரி குளோரி அவர்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கின்றோம். இந்த தருணத்தில் நாம் அவரை நினைத்து பார்க்கின்ற பொழுது, அவர் நம்முடன் வாழ்ந்த பொழுது நம்மிடம் விட்டு சென்ற ஒரு சில நல்ல பண்புகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வாக்குவோம். அதைத்தான் அவரும் விரும்புகின்றார். நாம் அவருக்காக சிறப்பாக ஜெபிப்போம், அவரும் நமக்காக விண்ணகத்திலிருந்து எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டே இருப்பார். ஆகையால் இந்த எதிர்நோக்கலோடும் இந்த நம்பிக்கையோடும் நம்முடைய வாழ்க்கை ஒரு சிறந்த வாழ்க்கையாக அமைப்போம். ஏனெனில் இறப்பு என்பதை நாம் நினைவு கூறும் பொழுது அதை நமக்கு நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க அழைக்கின்றது. நாம் எப்படி இங்கு வாழ்கின்றோமோ அதுதான் நமக்கு விண்ணகத்திற்கு ஒரு நிரந்தர இடத்தை நமக்கு அமைத்து கொடுக்கின்றது என்று நாம் வாசிக்கின்றோம். ஆகையால் நாம் நம்முடைய வாழ்க்கையை
கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையாக வாழ்வோம். அவர் நம்மை எப்பொழுதும் நம்மை இந்த உலகத்தில் நிறைவாக வாழ செய்வார், நமக்கு விண்ணகத்தில் ஒரு இடத்தை அளிப்பார் என்ற எதிர்நோக்கோடு இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து பங்கேற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறந்தோரிடமிருந்து தம் திருமகன் கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுள் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் மீட்பளித்திட நம்பிக்கையுடன் அவரை மன்றாடுவோம். உங்கள் பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறந்த நம் சகோதரி குளோரி இறைவன் தருகின்ற நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். துன்பங்களில் உழலுகின்ற நம் சகோதர சகோதரிகளுக்கு உதவி புரிந்து கனிவுடன் ஆறுதல் அளிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறந்த எங்கள் சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர், கொடையாளர்கள், நண்பர்கள் ஆகியோரின் ஆன்மாக்களுக்கு அவர்களது உழைப்பின் பயனை அளித்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் தம்மில் துயில் கொண்ட அனைவரையும் தமது திருமுக ஒளியினுள் இறைவன் ஏற்றுள்ள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உலகம் முழுவதையும் போர்களினாலும் பல்வேறு வன்முறைகளினாலும் விளையும் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுவித்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஏற்கனவே திருமுழுக்கினால் நிலை வாழ்வின் வித்தை பெற்றிருந்த இறந்த எங்கள் சகோதரி குளோரி புனிதர்களோடு என்றென்றும் தோழமை கொண்டிருக்க அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நிலை வாழ்வின் உணவாகிய கிறிஸ்துவின் திரு உடலை உட்கொண்ட அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும் என இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக செவிப்போம். குறிப்பாக திரு ஞான பிரகாசம் அவர்களுக்காகவும், அவருடைய தாய்க்காகவும், அவருடைய கருத்துக்களுக்காகவும், அவருடைய உடல் நலனுக்காகவும் இறைவன் அருளை மன்றாடுவோம். ஆண்டவரே உம்மை கெஞ்சி மன்றாடும் எங்கள் வேண்டல்கள் உம் அடியார்களின் ஆன்மாக்களுக்கு பயனளிக்க வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். அதனால் அவர்கள் பாவம் அனைத்திலிருந்தும் விடுதலை பெறவும் உமது மீட்பில் பங்கு கொள்ளவும் செய்தருள்வீராக. எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
சகோதர சகோதரிகளே, என்னுடைய மானை பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் மது கையேந்தி பலி ஏற்றுக் கொள்வாரா. ஆண்டவரே, இறந்த உம்மடியார் குளோரியின் ஆன்மாவுக்காக நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி எருள உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு அவர் விண்ணக உதவிகளால் தூய்மை பெற்று உமது மாட்சியில் என்று வாழும் பேறு பெறுவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. அது தகுதியும் மீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில்தான் மேன்மையான உயிர்ப்பின் எதிர்நோக்கு எங்களுக்கு ஒளிர்கின்றது. சாவது திண்ணம் என்ற நியதி எங்களை வருத்தத்தில் ஆழ்த்தினாலும் வரவிருக்கும் அழிவில்லா வாழ்வு இனி உண்டு எனும் வாக்குறுதி எங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றது. ஏனெனில் ஆண்டவரே, உம் நம்பிக்கையாளருக்கு வாழ்வு மாறுபடுகிறதே என்று அழிக்கப்படுவதில்லை. இந்த மன்னக வாழ்வின் உறைவிடம் அழிந்ததும் விண்ணகத்தில் நிலையான வீடு ஆயத்தமாயிருக்கின்றது. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீ வருமளவும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் சார்ஜ் அட்ரடி சாமி, எல்லா திருநிலையினராகி அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். நீர் ஓர் ஆண்டுக்கு முன்பாக இவ்வுலகிலிருந்து இதே நாளில் உம்மிடம் அழைத்து கொண்ட குளோரி என்னும் அடியாரை நினைவு கூர்ந்திருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு பெறும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெழுத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற தூயது என போன்ற பெருக உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன்.
என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீரா. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்களுக்கு அமைதி அளித்தார். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். உயிர்த்தெழச் செய்பவரும் வாழ்வு தருபவரும் நானே என்று நமக்கு விண்ணக வாழ்வை பரிசாக கொடுக்க காத்து கொண்டிருக்கின்ற இறைமகன் இயேசு கிறிஸ்து இவரே. இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றிருக்கின்ற நாம் உண்மையிலேயே பேறு பெற்றோர். நிகழ்வுகளால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். உம்மடியார் குற்றங்கள் அனைத்திலிருந்தும் கழுவ பெற்று
உயிர்ப்பின் முடிவில்லா கொடையினால் வளம் பெற அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. இறைவனின் அன்பிலும் அமைதியிலும் வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. ஆலயத்திற்கு முன்பாக அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் பெற்றுக்கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பாதுகாவலரான தூயாவியாரின் பெயராலே ஆமென்.